என்று சொல்லி பிரகடனப்படுத்தி இன்றைக்கு இந்த ஆட்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள். எல்லாம் சொன்னார், விவசாயத்திற்கு பட்ஜெட் தனி பட்ஜெட் என்று விவசாய கடனை தள்ளுபடி செய்தது, கூட்டுறவுல கடன் தள்ளுபடி செய்தது, மகளிர் சுயதொழில் குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி செய்தது என்று. நாங்கள் எல்லாம் நூறு ஏக்கர் விவசாயம் செய்கிறவர்கள், கரண்ட் வேண்டும் என்று பதிவு பண்ணால் 20 ஆண்டு காலத்துக்கு கரண்ட் கிடைக்காது. இன்றைக்கு 100,000 விவசாயிகளுக்கு நேரடியாக உடனடியாக மின் இணைப்பு தந்த ஒரே ஆட்சி நம்முடைய ஆட்சி தான். நாங்கள் நானும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன். அன்றைக்கு எங்களுடைய சேர்மனாக இருந்த அந்தோணி சொல்வார், அதிகமாக கரண்ட்டை நீங்கள் கொடுத்தால் தரையில் இருக்க தண்ணீரை எடுத்து விடுவார்கள், அது கூடாது என்று சொன்னதை மாற்றி இன்றைக்கு விவசாயிகளுக்கு விவசாயத்திற்காக தரப்பட்ட 100,000 மின் இணைப்புகள் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சியை பொறுத்து கலைஞர் எந்த வழியிலே ஆட்சியை கொண்டு சென்றாரோ அதே வழியிலே பெறலாமல், அதை விட இன்றைக்கு ஹச்சராஜா சொல்கிறார், கலைஞர்னாலும் பரவாயில்ல அவரோட ஆபத்தானவர் தளபதி என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த ஆட்சியை கொண்டு செல்கின்ற தளபதி அவருடைய கீழே தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நெருக்கடியிலே இந்த ஆட்சியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த நிதி நெருக்கடியிலே ஒரு பெரிய இந்த ஆட்சியை எப்படி நடத்துவது என்று தெரியாமல் இருக்கிற காலத்தில் திறன்பட அதிகாரிகளுடைய ஆலோசனையோடு இருக்கிற நிதியை வைத்து கொண்டு திட்டங்களை தீட்டி 11 மாத காலம் முதலிலே போடப்பட்ட பட்ஜெட், பிறகு இப்போது பெரிய பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு பணம் ஒதுக்க வேண்டும் என்று முன்னே முடிவெடுத்து, விவசாயத்திற்காக 34,000 கோடி, கல்விக்காக 37,000 கோடி, நகர்ப்புற உள்ளாட்சிக்கு 24,000 கோடி, ஊரக உள்ளாட்சிக்கு 26,000 கோடி என்று தொடர்ந்து ஒவ்வொரு முக்கியமான துறைகளுக்கு நிதியை தந்து இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் அவர்கள்தான் சொல்கிறார்கள், இன்றைக்கு நாங்கள் உங்களை முற்றிடுகிறோம், எப்படியாவது ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணி இந்த ஆட்சியின் மீது கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிறு பிரச்சனை கூட பெரிய பூதகாரமாக ஆக்கி அதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள். அவர்களுடைய அதிகமான ஆட்கள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை, அதிமுக கொஞ்சம் கம்மிங்கி இருக்கிற காரணத்தால் அவர்கள் பெரிதாக இருக்கிற போல காட்டுக்கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் ஒன்றும் அதிகமாக நம்ம வென்றுவிட முடியாது. எனவே விரைவிலே நடைபெறுகின்ற நம்முடைய 2 ஆண்டு காலத்திலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம்